வணக்க மக்களே ஸோ பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரீபேமெண்ட் டாஸ்க் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒரு பேர் முடிஞ்சிருக்கு அது மொத்தமாக முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நிலமை வருது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி அர்ச்சனா மாயாபூர்ணிமா கிடையே ஒரு நல்ல கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது அது என்ன அப்படின்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸோ அர்ச்சனை வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க பூர்ணிமாவையும் யார் விஷ்ணுவையும் கலாய்க்கிறாங்க பார்த்தீங்களா அதை பேஸ் பண்ணி கலாய்ச்சிட்டு இருந்த லவ் மேட்டர்லாம் கொஞ்சம் ஓடிட்டு ஏங்க அவங்களே கலாச்சுட்டுருக்கீங்க ஏன் விஜய் வர்மா மற்றும் மாயாவையும் கலாய்க்கலாம்ல அவங்கள கலாயிங்க அப்படின மாதிரி இங்கே ஃபன் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபன்னியான மூமெண்ட்டை ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைமில் தான் பூர்ணிமா ஒரு கேள்வி கேட்குறாங்க அர்ச்சனா நீங்கள் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தீங்க எதனால் வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அர்ச்சனை ஒரு மூணு பாயிண்ட் சொல்கிறாங்க ஃபேமுங்க நம்பர் ஒன் ஃபேம் ரெண்டாவது மணி மூணாவது வந்து ஸ்பாட்லைட் இது மூணுமே நம்ம கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்தேன் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க இதெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை இன்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா பேசுகிறாங்க உடனே பூர்ணிமா சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது கரெக்டு தானேங்க இதில் என்ன தப்பு இருக்குது அவங்க சொல்கிறது கரெக்டு மேஜராக எலிமினேஷன் ப்ரொஜெக்ஷன் இது ரெண்டு தான் இருக்கும் ஸோ அதில் வந்து அவங்களுக்கு தேவையானது ஃபேம் தானே ஃபேமுன்னு நானா நானாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அர்ச்சனா சொல்கிறாங்க ஆமாங்க கரெக்ட் தான் இதில் என்ன மாற்றம் இல்லை நீங்கள் சொன்ன பாயிண்ட் சரி தான் அப்படின்னும் போது மாயா சொல்கிறாங்க மாயா இந்த கேமில் விளையாடுறது ஒரு எலிமினேஷன் கேம் எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கணுன்றது எலிமினேஷன் கேம் அதை மாயா விளையாடுறாங்க நானும் ஒரு சில டைம் அந்த மாதிரி கேம் இருக்கேன் பட் இன்னொரு பக்கம் அர்ச்சனை நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கேம் தானே விளாட்றீங்க அப்படின்னா மாதிரி இவங்க கேட்கும்போது யார் பூர்ணிமா கேட்கும்போது ஆமாம் ப்ரொஜெக்ஷன் கேம் தான் விளாட்றேன் நான் ப்ரொஜெக்ஷன் கேம் தான் விளாட்றேன் அப்படின்னா மாதிரி சொல்லியதுக்கப்புறம் கம்முன்னு போயிட்டாங்க இதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து பல டவுட் வந்திருக்குது போல் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்தது ரிட்டன் வந்து கேட்குறாங்க என்னென்னா சரி ப்ரொஜெக்ஷன் கேம்னு சொன்னீங்க எந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற டவுட் என்ன அர்ச்சனா உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுற கேமோ அப்படின்ற மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க போல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் இல்லைங்க நான் நானாக இருக்கேன் நான் நானாக இருந்து என்னென்னலாம் பண்ணுறனோ அதுதான் என்னோட ப்ரொஜெக்ஷன் கேம் நான் நானாக இருக்கணும் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஏன் கேரக்டர் விட்டு நான் வெளியே வரக்கூடாது என் கேரக்டர் இதுதான் அப்படின்றது தான் ப்ரூவ் பண்ணணும் அதுதான் ப்ரொஜெக்ஷன் கேம் அதை தான் ப்ரொஜெக்ட் பண்றேன் இதில் நீங்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா நேத்து நிக்ஸனுக்கு சர்வாதிகாரி டாஸ்க் வந்ததில்லை அதை மாதிரி இறங்கி ஒருத்தனை இந்த மாதிரி சர்வாதிகாரி பண்ணி நான் கேரக்டர் மீறி பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது அதை நான் எடுக்கவும் மாட்டேன் பண்ணவும் மாட்டேன் அந்த மாதிரி விஷயங்கள என்னால் பண்ண முடியாது பண்ணுறதுக்கு எனக்கு திருப்பவும் வராது ஸோ அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னா மாதிரி தெளிவுபடுத்துகிறாங்க இல்லைனா பூர்ணிமாங்க வேறு மாதிரி புரிஞ்சு அவங்க தான் வந்து கேட்டாங்க புரிதல் இல்லைன்ட்டு பட் அந்த இடத்துல தெளிவாக கிளியர் பண்ணிவிட்டு பயங்கரம் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்றது தான் தெரிஞ்சுது ஸோ அந்த இடத்துல ஒரு பக்கம் கிளியர் பண்ணிட்டாங்க இதுக்கு நடுவில் வந்து கூல் சுரேஷ் வந்து அர்ச்சனா தான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு மாவு பயங்கரமாக உருட்டிகிட்டு இருக்காங்க அர்ச்சனா நீ ஏதோ வீக்கு வீக்குன்னு சொல்லிகிட்டு இருந்த இப்போ பார்த்தியா நீ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க அப்படின்னும்போது ஆனால் நான் ஆல்ரெடி ஸ்ட்ராங் தானே நான் ஒரு இதில் போகும்போது மூவாயிரத்து ஐநூறு பேர் வந்து என்னை அந்த ஸ்டேஜ் விட்டு இறங்க இறங்குன்னு சொன்னான் ஆனால் அதெல்லாம் மீறி நாங்கள் பேசி மாஸ் காமிச்சிடல மாசா நின்று அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டோட வந்திருக்கேன் இங்கே வந்து நான் ப்ரூவ் பண்ணோம் இத்தனை பேர் மக்கள்கிட்ட இருக்குது நான் இதுதான் நான் அப்படி தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்குன்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் நான் ஒன்றும் இல்லை இதெல்லாம் நல்லா பண்ண போகிறேன் பாருங்கள் சமையாக நான் இது பண்ணுறேன் அப்படின்னா மாதிரி அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் பிடிச்சிருந்தது இன்னொரு பக்கம் நீ பாத்தியா இல்லையா ஃபஸ்ட்டு நீ வீக் வீக்னு சொன்னேன் இப்போ சப்பாத்தி மாவு உருட்டுற எல்லாத்திலையும் பண்ணுற ஸ்ட்ராங்கா இருக்குன்றது இப்பயே ப்ரூவ் பண்றே அப்படின மாதிரி கூல் சுரேஷ் ஒன்று ஒரு பக்கம் अर्चना பாராட்டுறது இதெல்லாம் லைவ்ல பார்க்க முடிஞ்சது சோ இப்போ ரீபேமென்ட் ஆஸ்பைட் இருக்கு அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் கைஸ்